Hi friends, இன்னைக்கு நாம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணிடலாம், ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல அரிசி மாவு 1/2 கப் எடுத்துக்கேன். ஒரு பேன்ல சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி மாவோட வாசனை வரும் அந்த ஸ்டேஜ்ல ஃப்ளேம் ஆஃப் பண்ணுங்க. அரிசி மாவு வறுத்துட்டு நம்ம சேர்த்தோம்னா தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா வரும். அரிசி மாவு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் ப்ரௌன் சுகர் 1 கப் எடுத்துருக்கேன். 1 கப் வாட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணுன்னா வெல்லம் சக்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் தான் எடுத்துருக்கேன். நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்ச அப்புறம் தேங்காய் துருவல் 1 கப் எடுத்துருக்கேன். தேங்காய் துருவல் மிக்சர் ஜாரில் அரைக்கிறதை விட கையாலேயே துருவி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்த அப்புறம் ஒரு 1 மினிட் குக் பண்ணால் போதும். நாட்டு சர்க்கரை ஓரளவுக்கு கொதித்து வரும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு, தேங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூடவே சால்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு ஏலக்காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை லைட்டாக கெட்டியாகிடுச்சு பாருங்கள். பாகு பதிலாக எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க அரிசி மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடும். கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப கெட்டியாக வரும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ப்ரௌன் சுகர் கரைசல் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் செய்யலாம், இல்லைனா இந்த மாதிரி பேனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். அரிசி மாவும் பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம பாகு பதம் எடுத்து பிடி கொழுக்கட்டை செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் வேணும்னா 1 ஸ்பூன் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாவு நல்லா ஆறின அப்புறம் கையில் எடுத்து கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் லைட்டாக நெய் இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு அப்புறமா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், நம்ம விரல் வந்து அதில் பதிகிற மாதிரி அச்சு மாதிரி ரெடியாகும். நம்மளோட பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். குழந்தைங்க கையில் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்மளோட பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டீம் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்துலேயும் வைக்கலாம், இல்லைனா ஒரு பேனில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பிளேட் வச்சுருங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பிளேட்டாக வச்சுக்கோங்க. இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை எடுத்து வாழையில் வைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு 7-8 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், சூப்பராக ரெடியாகிடும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோபி அம்பியாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.